Welcome to CS Programs. In the video number, printf method on the Java la pakaporo. Already number on the println print in the end method on the path and the SQL la munada number in the video la printf method on the pakaporo. In the inner content number print panaporna, welcome to Java programming under the two different variant la printf la print panaporo. இப்பதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம 5 ப்ரோக்ராம் பார்த்ததால இதுக்கு வந்து ப்ரோக்ராம் 6 ன்னு நம்ம வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறோம். இப்ப முதல்ல ஒரு printf வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். printf பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல மினிமம் ரெண்டு ஆர்குமெண்ட் வரும். ஒன்னுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ட வந்து சொல்ல போறோம், அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன டைப்ல வந்து பிரிண்ட் பண்ண போகுதுன்றத சொல்ல போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் சிமிலர் டு printf ஃபங்க்ஷன் இன் சி லாங்குவேஜ். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான டைப்பை மட்டும்தான் வந்து இப்போ பார்க்க போறோம். பர்சன்டேஜ் எஸ் இதை சொன்னா பக்கத்தில் வரக்கூடிய முதல் ஆர்குமெண்ட், அதாவது இதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரிங்குன்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது பர்சன்டேஜ் என்னன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பர்சன்டேஜ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூ லைன் கேரக்டர். அப்போ பர்சன்டேஜ் என் சொல்கிறது மூலமாக அடுத்தது வந்து ஒரு லைனை நம்ம வந்து எம்டி லைனை வந்து ஃபீட் பண்ண போகிறோம். சிமிலர் டு பிரிண்ட் எல்என் அதே மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குன்றதால நம்ம வந்து டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இதே சிமிலர் பேட்டர்னில் இன்னொரு printf வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு அகைன் வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ரெண்டு ஸ்ட்ரிங்காக இதை வந்து பிரித்து கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி வெல்கம் டூ வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்காகவும் அடுத்தது ஜாவா ப்ரோக்ராமிங் அனதர் ஸ்ட்ரிங்காகவும் வந்து கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல printf-ல ஆர்குமெண்ட் வந்து கமா செப்பரேட்டர் தான் கொடுக்க போகிறோம். இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து ஜென்ரலாக காமனாக இருந்தால் மோர் தேன் ஒன் ஆர்குமெண்ட் இருந்தால் அதை வந்து கமா செப்பரேட்டரில் தான் நம்ம கொடுப்போம். அதை தான் வந்து இங்கேயும் செய்யணும். அப்போ இந்த இடத்துல ரெண்டு பர்சன்டேஜ் எஸ் வந்து நம்ம சொல்லப்படும். இந்த இடத்துல பர்சன்டேஜ் என்ன வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டு பர்சன்டேஜ் எஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அப்போ வெல்கம் டூன்றதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் எஸ்ஸும் ஜாவா ப்ரோக்ராமிங்கிறதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் எஸ்ஸும் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் தேர்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் என் சொல்லியிருந்தால் நியூ லைன் கேரக்டர். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நியூ லைனுக்கு வந்து ஸ்லாஷ் என் வந்து கொடுக்கலாம், எஸ்கேப் சீக்வன்ஸ் அந்த ஸ்லாஷ் என்னையும் கொடுக்கலாம். ஸோ நியூ லைன் கேரக்டர் பிரிண்ட் ஆகிறதுக்கு நம்ம பர்சன்டேஜ் என்னும் யூஸ் பண்ணலாம், ஸ்லாஷ் என்னும் வந்து யூஸ் பண்ணலாம். பர்சன்டேஜ் என்ன வந்து தேர்ட் லைன்லையும் ஸ்லாஷ் என்ன வந்து ஃபோர்த் லைன்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து சேவ் பண்ண போகிறோம். நம்ம கிளாஸ்க்கு நேம் வந்து ப்ரோக்ராம் 06 கொடுத்தால இந்த ஃபைலுக்கும் வந்து ப்ரோக்ராம் 06.java தான் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஜாவா பண்ணுறாலும் ஜாவா சோர்ஸ் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் ஃபைலுக்கு வந்து நேம் கொடுக்குறோம். ஸோ ப்ரோக்ராம் 06.java வந்து நேம் கொடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து கம்பைல் பண்ணலாம். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கோம், ப்ரோக்ராம் சேவ் பண்ண அந்த ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஜாவாக்குன்னு கொடுத்துட்டு ப்ரோக்ராமோட நேம் இந்த இடத்துல ப்ரோக்ராம் 06.java. ஸோ கம்பைல் பண்ணுறோம். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு, இப்போ வந்து ரன் பண்ணுறோம். ஜாவா ப்ரோக்ராம் 06 கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஆன்சர் வந்துருக்கு. ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு ஒரு நியூ லைன் கேரக்டர் ஃபீல் ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வரக்கூடிய வெல்கம் டூ வந்து அடுத்த லைனில் வருது. இதே அந்த ஃபஸ்ட்டு லைன் நம்பர் 3 இருக்கக்கூடிய printf-ல நம்ம பர்சன்டேஜ் என் கொடுக்காமல் இருந்திருந்தோம்னா இந்த ரெண்டாவது பிரிண்டில் வரக்கூடிய வெல்கம் டூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே சேர்ந்து வந்திருக்கும். வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங் பக்கத்துலேயே வந்து வெல்கம் டூ வந்து சேர்ந்து வந்திருக்கும். ஏன்னா printf வந்து பை நேச்சுரலாக printf மாதிரி தான் ஒர்க் ஆகும். நியூ லைன் கேரக்டரை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீட் பண்ணாது, எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம சொன்னால் தான் வந்து ஃபீட் பண்ணும். அதனால தான் லைன் நம்பர் 3 நம்ம பர்சன்டேஜ் என் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் ரெண்டாவது ஸ்ட்ரிங் அடுத்த லைனில் வந்திருக்கு. அண்ட் தென் லைன் நம்பர் 4 இருக்கக்கூடிய அந்த printf-ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் எஸ்ஸுக்கு நடுப்புற நம்ம ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஒரு லைன்லையும் ஜாவா ப்ரோக்ராமிங் அடுத்த லைன்லையும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு.
இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.